நம்ம வாழ்க்கையில் இருக்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அதோட வேல்யூ நமக்கு தெரியுதுன்னு தான் சொல்லணும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நமக்கெல்லாம் 3 வேளை சாப்பாடு ஈஸியாக கிடைக்குது, அதை எப்பயாவது பெரிய விஷயமா பார்த்துருக்கோமா? ஏன்னா இந்த உலகத்தில் 1 வேளை சாப்பாடு கூட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர். பட் இப்போ நான் அதை பற்றி பேச வரல, ஏன்னா இதை பற்றி பேசுறதுக்கு இந்த ஒரு வீடியோ பத்தாதுன்னு கூட சொல்லலாம். சின்ன வயசில் நம்மளாம் என்னென்ன பொய் சொல்லி ஸ்கூல் லீவ் போட்டிருப்போம். நான் கூட உடம்பு சரியில்லைன்னு நிறைய வாட்டி லீவ் போட்டிருக்கேன். அதை விடுங்க, நீங்கள் யார் யார் என்னென்ன காரணம் சொல்லி லீவ் போட்டிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. யாரு ரொம்ப டிஃப்ரெண்டான காரணமா இருக்குன்னு பார்ப்போம். ஆனா இங்க கதையை வேறன்னு தான் சொல்லணும். நம்ம ஹீரோக்கு காரணம்னு தனியா யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை. காரணம் கொட்டி கிடக்குன்னு தான் சொல்லணும். தன் வாழ்க்கையில இருக்க சோகத்தையும் கொடுமையும் போக்க படிப்பு மட்டும்தான் ஒரே வழின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு 8 வயசு பையன் அவன் ஸ்கூலுக்கு போயே ஆகணும் அப்படின்ற ஒரு வில் பவர், மன உறுதி, அதனாலதான் நம்ம இப்ப அவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம கதையோட ஹீரோ பேரு வாங் ஃபு மென். 8 வயசான ஒரு சிறுவன், தன் பாட்டி தன் தங்கையோட சிங்சன் அப்படின்ற ஊர்ல சைனாவில் இருந்துட்டு வரான். நம்ம வாங் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவன் சொல்லலாம். மேலும் வாங்க்கு வாழ்க்கை ரொம்ப கடினமா இருந்தது, தினம் தினம் ஏழ்மையோட போராட வேண்டிய சூழ்நிலை இருந்ததுன்னு சொல்லலாம். அவங்க வீட்டை சுத்தி பனிப்பொழிவு ஏற்படும், மேலும் வீட்டோட நிலைமை சரியில்லாததுனால எத்தனையோ நாட்கள் வீட்டுக்குள்ளேயே பனிப்பொழிவு ஏற்பட்டிருக்கு. அதிகமான குளிர்னால வீட்டில் ஸ்டவ் கூட சரியா எரியாதான். அதனால 3 வேளை சாப்பாடு கிடைக்கலனாலும் அட்லீஸ்ட் 1 வேளை சாப்பாடாவது வாங்க்கு கிடைச்சிருவான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிதான் வாங்கோட அம்மா அவங்கள விட்டு போனாங்க. எல்லா குழந்தைங்களும் போலதான் வாங் தன் அம்மா மேல அதிக பாசம் வச்சுட்டு இருந்தான். பட் அவங்க ஏன் எதுக்கு போனாங்கன்னு புரிஞ்சிக்க முடியாத வயசு வாங்க்கு. இதுக்கப்புறம் அவங்க அப்பா மலைகளில் வேலை செய்ய போயிட்டாரு. ஸோ அவரும் எப்போ பார்த்துதான் வாங்கையும் வாங்கோட தங்கச்சியும் பார்க்க வருவார். ஸோ இதனால வாங் தன் பாட்டியோட அன்புலையும் அரவணைப்புலையும் வளர்ந்தான்னு சொல்லணும். வாங் ஸ்கூலுக்கு போகணும்னா கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் மலைகளில் பயணம் பண்ணி தான் போகணும். ஒரு 8 வயசு பையனுக்கு இது எவ்வளவு பெரிய சவால்னு நீங்களே நினைச்சு பாருங்க. இது இல்லாம வாங் ஸ்கூலுக்கு போறத மேலும் கடுமையாக்கும் இந்த பனிக்காலம். பட் எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் சரி, எவ்வளவு பனிப்பொழிவு இருந்தாலும் சரி, வாங்க்கு ஸ்கூலுக்கு போறது எவ்வளவு முக்கியம்னு தெரியும். ஏன்னா ஸ்கூல்ல தான் அவன் எழுதவும் படிக்கவும் கத்துக்க முடியும். அப்படி கத்துக்கினாதான் தன் வாழ்க்கையை மாற்ற முடியும்னு வாங் மனசுல நல்லா பதிஞ்சிருந்ததுன்னு சொல்லணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு 8 வயசு பையன் அடர்ந்த பணியில ஒரு காட்டுக்குள்ள தனியா போறத, மேலும் சுத்தி அடிக்கிற காத்து சரௌண்டிங் டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 15 டிகிரிக்கும் கம்மியாக்கும், இது அந்த பயணத்தை மேலும் கடுமையாக்குதுன்னு சொல்லலாம். ஒரு சாதாரண மனுஷனுக்கு இது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம். பட் நம்ம ஹீரோ வாங் இதை டெய்லியும் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தான் சொல்லணும். ஏன்னா வாங்க்கு தெரியும் படிப்பு மட்டும்தான் தன்னுடைய வறுமையும் ஏழ்மையும் போக்கும்னு. இந்த மாதிரி உறுதியான மனநிலை இருக்க பையனை எதாலையும் தடுக்க முடியாது. இந்த விஷயம் இன்டர்நெட்ல பரவ தொடங்குச்சு. எப்போனா ஒரு முறை வாங்கோட போட்டோவை வாங்கோட பிரின்சிபல் இன்டர்நெட்ல போஸ்ட் பண்ணும் போது அந்த போட்டோல வாங்கோட தலை, புருவம், கண் இமைகள் கூட பனியால மூடப்பட்டிருந்தது. முடியலாம் பார்க்க பனி மாதிரி இருந்தது. மேலும் குளிர்னால வாங்கோட கண்ணங்கள் சிவந்து போயிருந்தது. குளிர்ல போடுற சரியான ட்ரெஸ் கூட வாங்கிட்ட இல்லாததுனால அவனுடைய கைகள் குளிரால விரைச்சி போயிருந்தது. அதை அவனால் அசைக்க கூட முடியலன்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு விடாமுயற்சி உள்ள பையனை இன்டர்நெட்ல எல்லாரும் ஐஸ் பாய்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஏன்னா வானிலை கடுமையா இருக்குன்னு தெரிஞ்சும் அந்த குளிரை சமாளிக்கிற அளவுக்கு தன்னிடம் மொழிகள் இல்லைனாலும் படிச்சே ஆகணும் அப்படின்ற மன உறுதி வாங்க முன்னேறி போக செஞ்சு. ஒரு நாளைக்கு நம்ம எத்தனையோ நிகழ்வுகளை கடந்து போறோம். அந்த மாதிரி ஒரு நிகழ்வா இது இன்டர்நெட்ல இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்டர்நெட்ல இதை பார்த்த ஒருத்தரும் ஷாக்கானாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த உலகத்துல இருக்க முக்கவாசி பசங்க ஸ்கூலையும் டெஸ்ட்லையும் எப்படி சாக்கு சொல்லி எஸ்கேப் ஆகலாம் தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் வாங் இந்த முக்கவாசி பசங்க செயலுக்கு அப்படியே எதிர்மறையா செஞ்சான் தான் சொல்லணும். இது நடந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு பேட்டியில அந்த பிரின்சிபல் சொல்றாரு, அந்த நாள் இவருக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும், அன்னைக்கு பனி ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னும் அவருக்கு வாங்க பத்தின ஒரு சின்ன கவலை இருந்ததுன்னு சொன்னாரு. ஏன்னா வாங்க்கு தொடர் குளிரால ஏற்படுற குரானிக்கல் ஹைப்போதெர்மியா இருந்துதான். இது இல்லாம வாங்கோட கைகள் குளிரால வீங்கி போயிருக்குமா. மேலும் ஒரு சில சமயங்கள்ல குளிரால வாங்கோட கை விரல்கள் அசைக்க முடியாத நேரமே தான் ஸ்கூலுக்கு வருவானா வாங். பட் வாங் இதெல்லாம் பார்த்து ஒரு முறை கூட பயந்தது இல்லையா. அன்னைக்கு வாங் கிளாஸுக்குள்ள வரும்பொழுது யாராலுமே அவங்க கண்களை நம்ப முடியலையா. அந்த போட்டோல இருக்கிறதோட வாங் தோற்றம் எல்லாருக்கும் பயம் அளிச்ச விதமா இருந்துச்சான். ஏன்னா வெளியே அப்படிப்பட்ட ஒரு குளிர் இருந்தது. இதுக்கும் மேல அந்த ஸ்கூல்ல ஹீட்டர் எல்லாம் வேற சரியா ஒர்க் ஆகாதான். ஸோ கிளாஸ் ரூம்குள்ளேயும் லைட்டா குளிரா தான் இருக்கும் அப்படின்னு பிரின்சிபல் அந்த பேட்டியில சொன்னாரு. இன்டர்நெட்ல இந்த போட்டோவை பார்த்த எல்லாருக்கும் அவங்க மனசுல ஏதோ ஒரு சின்ன வருத்தம் தான் சொல்லணும். ஏன்னா படிச்சே ஆகணும் அப்படின்ற அந்த வாங்கோட கனவுகள் எல்லாரோட மனசையும் தொட்டுச்சுன்னு தான் சொல்லணும். ஆனா ஒரு சிலர் வாங்கோட கனவுகளை வெறும் போட்டோ மீமா மட்டும் பார்க்கல, அவங்க வாங்கோட லைஃப்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்சாங்க. உலகத்துல இருக்க பல மூலையில இருந்து வாங்க்கு டொனேஷன் வர தொடங்குச்சு. வாங்கோட கிளாஸ் டீச்சர் சொல்றாரு, வாங்க ஒரு நல்ல பையனும்
தானும் தன்னை சுற்றி இருக்கவங்களும் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு குட் ஹார்ட்டட் பர்சன்னும் வாங்குக்கு மன உறுதியும் விடாமுயற்சியும் ரொம்ப அதிகம்னு சொல்கிறாரு. நீங்கள் நினைக்கலாம் வாங்கோட ஸ்டோரி இப்போ முடியுதுன்னு, இல்லை இங்கே தான் வாங்கோட ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. வாங் தான் படிச்சே ஆகணும்னு இருந்த மன உறுதியால் அன்னைக்கு ஸ்கூல் போனதுனால என்னென்ன நடந்தது தெரியுமா? இன்டர்நெட்டில் சுற்றி தெரிஞ்சிட்டு இருந்தவங்களால இந்த பையனை அவ்வளோ எளிதில் கடந்து போக முடியல. அதனால ரொம்ப குறுகிய நாள்லேயே அவங்க எதிர்பார்க்க முடியாத அமௌண்ட் டொனேஷனாக திரண்டுது. கரெக்டாக சொன்னால் 3 மில்லியன் யுவான்ஸ், நம் ஊர் கணக்குப்படி கிட்டத்தட்ட 3 கோடியே 44 லட்சம். இது மட்டும் இல்லாமல் பல சேனல்ஸ் வாங்க பற்றி இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. இதனால் அவங்களோட ஸ்கூலுக்கு கிட்டத்தட்ட $15,000 டொனேஷன் அமௌண்ட்டாக வந்திருக்கு. மேலும் 30 ஹீட்டர்ஸ், அங்கே படிக்கக்கூடிய பசங்களுக்கு 150 செட் குளிருக்கான ட்ரெஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. இது இதோட முடியல, கிட்டத்தட்ட 10,000-க்கும் மேற்பட்டவங்க இந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதோட விளைவாக இது கவர்மெண்ட்டை ரீச் பண்ணியிருக்கு. கவர்மெண்ட்டில் இருக்க ஒரு சில நல்ல அதிகாரிகளோட மனசை இந்த நிகழ்வு தொட்டுதுன்னு தான் சொல்லணும். இதனால் அவங்க வாங்க பீஜிங்க்கு வர வச்சுருக்காங்க. அங்கே எல்லாருமே விண்டர் கோட் போடாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா, ஏன்னா அவங்க ஊரில் குளிர் அதிகமாக இருக்கிறதுனால நிலக்கரியை எரிச்சு அதுலேருந்து வர வெப்பத்தால் தான் தூங்க முடியுமா. மேலும் விண்டர் கோட் போடாமல் வெளியே போகிறது ரொம்ப கஷ்டமா. அங்கே வாங்க்கு மிகச்சிறந்த மரியாதைகள் கிடைச்சதுன்னு தான் சொல்லணும். மேலும் உயர் பதவியில் இருக்கவங்க எல்லாரும் வாங்க சந்திச்சு பேசினாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஜேர்னலிஸ்ட்டும் வாங்க சந்திச்சு இன்டர்வியூலாம் எடுத்தாங்க. அங்கே தான் வாங்க்கு அவனுடைய முதல் ஏரோப்ளைன் ரைடுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. மேலும் அங்கே இருக்கிற மாடர்ன் ட்ரெயின்லையும் வாங்க போயிட்டு வந்தான். இது எல்லாம் வாங்குக்கு ஒரு புது அனுபவமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். பீஜிங்கில் எல்லாரும் வாங்க ரொம்ப மரியாதையோடு நடத்தினாங்க. மேலும் அங்கே இருக்கிற போலீஸ்காரை ஓட்டுறது, ஷூட்டிங் ஏரியாவில் போய் ஷூட் பண்ணுறது, அப்புறம் ராக் கிளைம்பிங் பண்ணுறது, மேலும் ஒரு படி மேலே போய் அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க அவங்களோட ட்ரெஸ்ஸை தந்து வாங்க புடவும் வச்சாங்க. வாங்கோட வாழ்க்கை அதுக்கப்புறம் மாறிச்சுன்னு தான் சொல்லணும். வாங் மட்டும் இல்லாமல் அவங்க ஊரில் இருக்க முக்காவாசி வீட்டுக்கு டொனேஷனாக பல ஹீட்டர்ஸ் வந்தது. இதனால் வாங் மட்டும் இல்லாமல் அவங்க ஊரே குழுலேருந்து தப்பிச்சதுன்னு தான் சொல்லணும். மேலும் வீட்டுக்கு தேவைப்பட்ட நிறைய பொருட்கள் டொனேஷனாக அவங்களுக்கு வந்தது. அதன் மூலமாக வாங் எல்லார் முகத்துலேயும் ஒரு சின்ன சந்தோஷத்தை வர வச்சான்னு தான் சொல்லணும். அந்த குழுவில் எத்தனையோ நாள் ஒரு விண்டர் கோட் கூட இல்லாமல் ஸ்கூலுக்கு போன வாங்க்கு அவன் வாழ்க்கை எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மாறினதை நினச்சி அவன் கண்கள் ஆனந்த கண்ணீர் தவிர வேறு என்ன இருக்கும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வாங் மனசில் ஓடினது ஒன்று தான், தன் வாழ்க்கை மாற உதணும் ஒருத்தருக்கும் தான் படித்து பெரியாள மாதிரி தனக்கு இந்த உலகம் தந்ததை விட அதிகமாக இந்த உலகத்துக்கு திருப்பி தரணும் அப்படின்ற ஒன்று மட்டும்தான். ஒரு 8 வயசு பையனோட விடாமுயற்சியும் மன உறுதியும் இவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னா உங்களோட விடாமுயற்சியும் மன உறுதியும் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஸோ சூரியவம்சம் படத்தில் வர மாதிரி ஒரே பாட்டிலையோ ஒரே நாள்லையோ மாற்றத்தை நம்மளால் ஏற்படுத்த முடியாது. அதனால் மாற்றம் வேணும்னா கொஞ்சம் மாறி தான் ஆகணும், மாறினா கொஞ்சம் போராடி தான் ஆகணும். போராடினாதான் முன்னேற்றம் கிடைக்கும்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். நன்றி, வணக்கம்.